இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நேற்று கோவிட் கொரோனா வைரஸ் குறித்து அறிக்கை அளித்த அமைச்சர், நாட்டில் கோவிட் நிலை குறித்து தொடர்ச்சியாக மத்திய சுகாதார அமைச்சகம் ஆய்வு செய்து வருவதாகவும் கூறினார். மாறிவரும் நிலைமைக்கு ஏற்ப பயண அறிவுரைகள் திருத்தி அறிவிக்கப்படுகின்றன என்றும் அவர் கூறினார். கோவிட் நோய் நிலைமை குறித்து அறிய 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை செயல்படுவதாக தெரிவித்த அமைச்சர், உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகத்தோடு மத்திய அரசு தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு நிலைமையை அறிந்து வருகிறது என்றும் கூறினார். இந்தியாவில் 29 பேருக்கு கோவிட் நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். 28,529 பேர் சமூக கண்காணிப்பில் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இன்று கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தேசிய அளவிலான பயிற்சி பட்டறை நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் பாதிப்பு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக தனி கவனம் செலுத்தி கண்காணித்து வருவதாக அவர் கூறினார். இதற்காக மூத்த அமைச்சர்கள் குழு பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் மாநாட்டை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசு மேற்கொண்ட தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளால் இந்தியாவில் இந்நோய் பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மருத்துவத் துறையில் வெளிநாட்டு இறக்குமதிகளை சார்ந்திருக்கும் நிலையை குறைத்து உள்நாட்டிலே அவற்றை உற்பத்தி செய்து தன்னிறைவு நிலையை அடைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வு காரணமாக இத்துறையில் வாய்ப்புகள் பெருகி வருவதாகவும் அவர் கூறினாா்.